Hi friends, welcome back to our channel. நாம இன்னைக்கு ஹை அண்ட் கிரஷ் ஸ்டோரியோட லாஸ்ட் எபிசோட் பார்க்க போறோம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஹீரோயின் ஆன்டியோட ஷாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆன்டி ஹீரோயின் கிட்ட உனக்கு உடம்பு சரியில்லை, சோ நீ வேலையெல்லாம் செய்யாத, ரெஸ்டடுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் அதுக்கு இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், வீட்டுல தனியா இருக்க ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிட்டு வேலை செய்யறாங்க. ஹீரோயினுக்கு மின்சு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஆன்டி ஹீரோயின் மொபைல் யூஸ் பண்றத பார்த்துட்டு நீ இப்ப மொபைல் யூஸ் பண்றியான்னு கேட்காங்க. ஹீரோயினும் ஆமா என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்லிட்டு மெசேஜை ரீட் பண்றாங்க. அதுல உனக்கு தெரியுமா ஹீரோ சைனாக்கு போக போறான், இது ஒரு லாங் ட்ரிப்னு கம்பெனில எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு மின்சு மெசேஜ் பண்ணிருக்கா. இத பார்த்த ஹீரோயின் அவ ஏன் பொறுமையே இல்லாம இருக்கான்னு சொல்லிக்கிட்டே ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோவோட மொபைல் ஆபீஸ் ரூம்ல இருக்கு, பட் ஹீரோ அங்க இல்ல. ஹீரோ கால் அட்டன் பண்ணலனதும் ஹீரோயின் ஹீரோ சொன்னதை திங்க் பண்றாங்க. என்னால ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது, சோ சீக்கிரம் திங்க் பண்ணி ஆன்சர் சொல்லுன்னு சொன்னதை நினைச்சு பார்த்துக்கிட்டே தன்னோட ஆன்டி கிட்ட நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெளியே மழை பெய்யுது, கொடை எடுத்துட்டு போன்னு ஆன்டி சொல்றத கூட கவனிக்காம ஹீரோ ஹீரோயின் மேல கேரிங்கா இருந்ததை திங்க் பண்ணிக்கிட்டே ஹீரோவை பார்க்க ஹீரோயின் ஓடி போறாங்க. அப்போ ஒரு ஆள் மேல தெரியாம மோதிடுறாங்க, அதனால அவங்க மொபைல் ரோட்ல விழுந்துடுது. ஹீரோயின் மொபைல எடுக்கிறாங்க, அப்போ ஒரு கார் ஆப்போசிட்ல வருது. அப்போ அங்க நம்ம ஹீரோ வந்து ஆக்சிடென்ட் ஆகாம ஹீரோயினை காப்பாத்திடுறான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தெருவுல இப்படி ஓடிக்கிட்டு இருக்கன்னு கத்துறான். ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிடுறாங்க. ஹீரோ கிட்ட நான் சொல்றத நீ இப்படி இருந்தே கேளு, நீயும் நானும் ரொம்பவே டிஃப்ரெண்ட், எனக்கு நீ உண்மையை சொல்றியா இல்ல பொய் சொல்றியான்னு கூட தெரியல, ஆனா நான் உன லைக் பண்றேன், எப்போ இருந்து எனக்கு உன பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியல, சோ எங்கேயும் நீ போகாதன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சந்தோஷப்படுறான். மலையில ரெண்டு பேரும் நனைஞ்சிட்டதால ஹீரோவோட கார்ல போய் உட்கார போறாங்க. அங்க ரெண்டு டவல் இருக்குது, அதை வச்சு ஹீரோ ஹீரோயினோட ஃபேஸ தொடச்சு விடுறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட எதுக்கு என்னோட போன் கால அட்டன் பண்ணலன்னு கேக்குறாங்க. ஹீரோ நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன், உனக்கு இடின்னா பயம் தானே, அதான் உன்னை தூரத்துல இருந்து பார்த்துட்டு நீ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதும் போகணும்னு நினைச்சேன், பட் நீ கன்ஃபர்ஸ் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஐ லைக் யூன்னு சொல்றான். இப்போ இன்னொரு கேரக்டரை காமிக்கிறாங்க, ஹீரோவோட அசிஸ்டண்ட் தான். மலையில நனைஞ்சுக்கிட்டே காருக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கான். ஆக்சுவலா அசிஸ்டன்ட் தான் ஹீரோவோட காரை டிரைவ் பண்ணிட்டு வந்திருப்பான். ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு கார் பக்கத்துல வர்றத பார்த்ததும் கார் டேஷ்போர்ட்ல இருந்து ரெண்டு டவலை எடுத்து வச்சுட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அவனும் வெளியே போயிருப்பான். ரெண்டு பேருமே கார்ல சிரிச்சு பேசுறத பார்த்து தன்னைத்தானே ரொம்ப பெருமையா நினைச்சு அசிஸ்டன்ட் சிரிக்கிறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட அப்போ நீ சைனாக்கு போக மாட்டேதானேன்னு கேக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ உனக்கு எப்படி தெரியும், அதுவும் மூணு நாள் என்ன பெரிய கஷ்டமா இருக்குமா, அப்போ நம்ம சேர்ந்து சைனாக்கு போவோமான்னு கேக்குறான். இத கேட்ட ஹீரோயின் மூணு நாளான்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. இப்போ மின்சுவை காமிக்கிறாங்க, மூணு நாள் ட்ரிப்பும் லாங் ட்ரிப் தான்னு மின்சு சொல்றா. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து சுத்துறத சிஇஓ ஜங் பார்த்து அவ என்ன ரொம்பவே கடுப்பேத்துறான். ஹீரோயின் என்னோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணலன்னா அவளை மீடியா இண்டஸ்ட்ரிக்கே நான் வரவிட மாட்டேன், நான் மறுபடியும் தோத்து போக மாட்டேன்னு ரொம்பவே கோபத்துல சொல்றான். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஆபீஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க அசிஸ்டன்ட் வந்து ஹீரோவை வெளியே கூப்பிட்டுட்டு போய் உங்களை பத்தியும் ஹீரோயினை பத்தியும் ஒரு ஆர்டிக்கல் வரப்போகுதுன்னு சொல்றான். இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஹீரோயினுக்கும் மீடியா இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஸோ அவ மீடியாக்கெல்லாம் வரமாட்டான்னு ஹீரோ சொல்கிறான். அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட அப்போ உங்கள் வெட்டிங்கை அனௌன்ஸ் பண்ணிடுவோமான்னு கேட்குறான். ஹீரோவும் ஃபர்ஸ்ட் வெக்கப்படுறான், அப்புறம் திங்க் பண்ணிட்டு இப்போ தான் நாங்கள் டேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அவளோட ஆன்ட்டியை நான் அஃபிஷியலாக இன்னும் மீட் பண்ணவே இல்லை, ஸோ நீ தான் ஹீரோயினோட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியே வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன், கையில ஒரு பேப்பரோட கம்பெனி ஆர்டிஸ்ட் பாய்ஸ்லாம்
பிக் நியூஸ் கத்திக்கிட்டே ஹீரோவோட ரூம்க்கு ஓடி வர்றாங்க. அங்க ஹீரோ, ஹீரோயின், அசிஸ்டன்ட் மூணு பேருமே அந்த நியூஸை தான் டிவியில பாத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாய்ஸும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ முறைக்கிறத பாக்குறாங்க. அதனால நாங்க போய் எங்க போன் உடையிற வர பிராக்டிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை டேபிள்ல வச்சுட்டு போயிடுறாங்க. டிவியில இன்டர்வியூ போகுது. சிஇஓ ஜங்கோட கண்ணை மட்டும் மறைச்சி அவர் பேசுறத போடுறாங்க. எனக்கு அப்பவே தெரியும் ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு. ஆனா நான் ஹீரோ இப்படி பண்ணுவான்னு நினைக்கல. ஒரு சிஇஓ இப்படி இருக்க கூடாது, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன்னு சிஇஓ ஜங் சொல்றான். அதை பார்த்த ஹீரோ கோவப்பட்டு டிவியை ஆஃப் பண்ணிட்டு அசிஸ்டன்ட திட்டுறான். இப்போதான் நமக்கு காமிக்கிறாங்க ஹீரோவும் அசிஸ்டன்டும் டேட் பண்றதா நியூஸ்ல வந்திருக்கு. ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட உனக்கு வேற ஆப்ஷனே கிடைக்கலையா, ஏன் இப்படி பண்ணுனேன்னு கேக்குறான். அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, நீங்க ஹீரோயினோட டீடைல்ஸ் தானே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, மெயின் ஆர்டிக்கல்ல சேஞ்ச் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா, என்னால இதுவரைதான் செய்ய முடிஞ்சது, என்னோட நேமும் இப்ப எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி அசிஸ்டன்ட் சிரிக்கிறான். ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. சோ ஹீரோயின் ஹாப்பியா இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவும் சிரிக்கிறான். லாஸ்ட் சீன் ஹீரோவும் ஹீரோயினும் இனி நாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம டேட் பண்ணலாம்னு சொல்லி கைகோத்து ஹாப்பியா பேசி சிரிச்சுக்கிட்டே நடந்து போறாங்க. ஹாப்பி எண்டிங்ல இந்த சீரீஸ் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேற ஒரு சூப்பரான சீரீஸோட உங்களை நான் மீட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.